கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புதுமைகள் புரியும் வீரக்குறிச்சி புனித அந்தோணியாருடைய திருப்பெயரால் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். பொது காலத்தின் 9வது வாரம் சனிக்கிழமையிலே இன்று நாம் இருக்கின்றோம். இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி மார்க் நற்செய்தி 12:38-44 உள்ள இறை வசனங்கள். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு நமக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றார். நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இரண்டு சிந்தனைகளை நமக்கு அள்ளி கொடுக்கின்றார். பிரியமான சகோதரர்களே, இந்த 1வது பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். இந்த மறைநூல் அறிஞர்களை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லலாம். நான் எப்படி வாழக்கூடாது என்பதற்கான ஒரு விளக்கத்தை நாம் இங்கிருந்து பெற முடியும். பிரியமானவர்களே, இந்த மறைநூல் அறிஞர்கள் கடவுளுடைய வார்த்தைகளை நன்கு அறிந்தவர்கள். அந்த கடவுளுடைய வார்த்தைகளை மக்களுக்கு எளிமையான முறையிலே போதித்து அவர்களை கடவுளுடைய வழிக்கு அழைத்து வர வேண்டும். அதுதான் அவர்களுடைய முக்கிய பணியாக இருந்து கொண்டிருந்தது. ஆனால் இவர்கள் தாங்கள் மதிக்கப்பட வேண்டும், தங்களுக்கு முதன்மையான இருக்கைகள் ஒதுக்க வேண்டும், தங்களுக்குத்தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று கடவுளையே மறந்துவிட்டு தங்களுக்கு முன்னுரிமை கொடுத்ததனால் ஆண்டவர் இயேசு இவர்களை சாடுவதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக இரண்டு இடங்களையே குறிப்பிட்டு சொல்லுகின்றார். அவர்கள் தொங்கல் ஆடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறார்கள் என்று சொல்லுகிறார். இப்போ இவர்களுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிற அந்த மறைநூல் அறிஞர்களுடைய வேலை கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அவருடைய இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அவரை மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். அதுதான் அவருடைய பணி. ஆனால் அவர்கள் அதை விடுத்துவிட்டு எப்படி வாழக்கூடாது என்பதற்கு முன்னுதாரணமாக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுகின்றார்கள். எங்கெல்லாம் செல்லுகின்றார்களோ, எந்த பெரிய இடத்திற்கோ அல்லது சந்தை வெளிகளுக்கோ வெளியிலே செல்லுகின்ற பொழுது அவர்கள்தான் மதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தங்களுடைய வாழ்க்கையை முன்னுரிமையாக பெற வேண்டும் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகிறார்கள் என்று சொல்லுகிறார். முதன்மையான இடத்தை தான் அவர்களுக்கு கொடுக்க முதன்மையான இடம் நாம் எப்பொழுதும் கடவுளுக்கு தான் கொடுக்க வேண்டும். அவர்தான் நம்மை படைத்து பராமரித்து வருகின்ற இறைவன். ஆனால் அதையெல்லாம் விடுத்துவிட்டு தங்களை முன்னிலைப்படுத்தி கொண்டிருப்பதனால் இயேசு சாடுவதை பார்க்கின்றார். அதே போல நாம் இப்படிப்பட்ட ஒரு முன்னுதாரணத்தை பெறக்கூடாது என்பது தான் நமக்கு கடவுள் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற செய்தியாகவும் இருக்கிறது. அதுவும் சிறப்பாக இந்த மறைநூல் அறிஞர்கள் இந்த வெளிவேடத்தனத்தோடு வாழுகின்றவர்கள் செய்கின்ற வேலையையும் இயேசு சொல்லுகின்றார். கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்கிறார்கள், நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவதாக நடிக்கிறார்கள். ஆக அவர்களுடைய உள்ளம் கடவுளோடு இணைந்திருக்கவில்லை. அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு, குறிப்பாக கைவிடப்பட்ட அனாதை பெண்களுக்கு அவர்கள் அவர்களுடைய வாழ்வின் தரத்தை உயர்த்துவதற்கு பதிலாக அவர்களிடம் இருக்கின்ற சொத்துக்களையும் பிடுங்கிக் கொள்ளுகிறார்கள். ஏன் கைம்பெண்களிடம் செல்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் திக்கற்றவர்களாக அவர்களுக்கென்று பேசுவதற்கு இந்த சமூகத்தில் யாரும் இல்லை என்பதற்காக அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் பிடுங்கிக் கொள்ளுகின்றார்கள் என்று இயேசு சொல்லுகின்றார். அதே போல இறைவனிடம் வேண்டுவதாக நடிக்கிறார்கள். ஒரு நடிப்பு வெளிவேடத்தனமான ஒரு வாழ்க்கை இந்த கூட்டம் செய்து கொண்டிருப்பதை குறித்து ஆண்டவர் இயேசு நாம் இப்படியெல்லாம் வாழக்கூடாது என்று நமக்கு எடுத்துரைக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு நாம் விட்டுவிட வேண்டும். இப்படிப்பட்ட வாழ்வு வாழக்கூடாது என்று சொன்ன இயேசு கிறிஸ்து 2வது சிந்தனையாக இன்றைய நற்செய்தியின் 2வது பகுதியிலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதற்கு உதாரணமாக இன்று இயேசு சொல்லுகின்றார், இந்த காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்திருக்கின்ற பொழுது ஒரு கைம்பெண் அங்கே காணிக்கை செலுத்துவதை பார்த்து அவளிடமிருந்து நாம் எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அந்த ஏழை கைம்பன் என்ன செய்கின்றார் என்றால், ஒரு கொதிரத்திற்கு இணையான 2 காசுகளை போடுகின்றார். எத்தனையோ பேர் இந்த உண்டியலிலே காணிக்கை செலுத்துவதை இயேசு பார்த்து கொண்டிருக்கார். நிறைய பேர் வருகிறார்கள், செல்கிறார்கள். ஆனால் எத்தகைய ஒரு மனநிலையோடு அந்த காணிக்கையை செலுத்துகிறார்கள் என்பதை குறித்து நாம் இந்த கைம்பெண்ணிடமிருந்து அல்லது இந்த ஏழை பெண்ணிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினை என்ன என்பதை இயேசு சுட்டி காட்டுகின்றார். எத்தனையோ பேர் வந்தார்கள், காணிக்கை பெட்டியிலே பணத்தை போட்டார்கள். அவர்கள் போட்டதெல்லாம் அவர்களிடம் இருந்த தொகையை, இவ்வளவோ பணம் வைத்திருப்பார்கள், 1000 ரூபாய் பணம் இருந்தால் அதில் ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ அந்த காணிக்கை பெட்டியிலே போட்டுவிட்டு செல்வார்கள். இதுதான் எல்லோருடைய வாழ்விலும் வழக்கமாக இருக்கிறது. ஆனால் இது நமக்கு கொடுக்கின்ற உதாரணம் என்னென்னா, இந்த பெண் தன்னுடைய வாழ்வுக்கென்று வைத்திருந்த எல்லாவற்றையுமே கொடுத்து விடுகிறார். தனக்கென வைத்திருந்தவற்றை கொடுத்து விடுகிறார். அவளுக்கு அவ்வளவுதான் பணம், அதற்கு மேல் அவளிடம் பணம் இல்லை. இருந்த எல்லாவற்றையும்
கொடுக்கின்றார். இதைத்தான் ஆண்டவர் இயேசு பாராட்டும். அப்போ கடவுளுக்கு நான் கொடுக்கின்ற பொழுது, கடவுளோடு நான் இன்னும் அதிகமாக உறவு கொள்ளுகின்ற பொழுது, தன்னையே இழக்கின்ற ஒரு உண்மையான நிலையை நாம் இங்கு பார்க்கின்றோம். இந்த மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள் வெளிவேடத்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, பகட்டான வாழ்க்கை வாழ்ந்து, மக்களுக்கு முன்னுதாரணமாக இல்லாமல் அவர்கள் தங்களுடைய வாழ்வை அழித்து கொள்ளுகின்ற ஒரு நிலையை பார்க்கின்ற இயேசு இந்த ஏழை கைம்பெண் எப்படி உண்மையான ஒரு வாழ்க்கை வாழுகின்றார். கடவுளுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து அவர் பார்த்து கொள்வார். இந்த பழைய ஏற்பாட்டிலும் கூட நாம் பல இடங்களிலே பார்க்கின்றோம், இருக்கின்ற எல்லாவற்றையும் கடவுளுக்கு கொடுக்கின்ற பொழுது கடவுள் இன்னும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கடவுள் இருக்கிறார், கடவுள் பார்த்து கொள்வார், கடவுள் தான் எனக்கு எல்லாம் என்று கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார். இந்த மறைநூல் அறிஞர் கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்கவில்லை, தனக்கென்று முன்னுரிமையை கொடுத்து கொண்டார்கள். ஆனால் இந்த ஏழை பெண் தனக்கென்று இருந்த எல்லாவற்றையும் கொடுத்து கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றார். அப்போ உண்மையான ஒரு வாழ்வு வாழ வேண்டும், கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வு வாழ வேண்டும், கடவுளோடு உறவு கொள்ள வேண்டும் என்ற ஒரு அற்புதமான செய்தியை இன்றைய நாளிலே இந்த நற்செய்தி வழியாக ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கின்றார். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளை, வெளிவேடத்தனமான வாழ்க்கையை விட்டுவிட்டு கடவுளுக்கு உகந்த உன்னதமான உண்மையான வாழ்வின் வழியாக நாம் இயேசுவுக்கு சான்று பகிர்ந்து, புனித அந்தோனியாரை போல எப்பொழுதும் கடவுளுக்கு உகந்தவராக, கடவுளுடைய மக்களை அவரிடத்திலே அழைத்து வருகின்ற அற்புத செயல் செய்கின்ற மக்களாக வாழ்ந்து இயேசுவுக்கு சான்று பகர இந்த நாளிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக.